தமிழொலி உலக சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வருமான வரி கோப்பு ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வருமான வரி கோப்பு ஆரம்பிப்பவர்கள் அனைவரும் வரி செலுத்த வேண்டும் என்பதன் பொருள் அல்ல. அது தவறான கருத்து என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசுமாரசிங்கே தெரிவித்துள்ளார். மாதத்துக்கு 100,000 ரூபாவுக்கு அதிக வருமானம் உள்ளவர்களை வரி செலுத்த வேண்டி ஏற்படுகிறது. அத்துடன் வருமான வரி கோப்பு ஆரம்பிக்காதவர்களுக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்படுவதாக சிலர் தெரிவித்து வருகின்றார்கள். அதில் எந்த உண்மையும் இல்லை எனவும் தற்போதைக்கு அந்த விடயம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2024 இந்த வருடம் தேர்தல் நிச்சயமாக நடைபெறும். அது எந்த தேர்தலாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தயாராகவே இருக்கின்றது என அதன் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 2023 டிசம்பர் 31 மாத்தறை வெலிகமவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த காவல்துறை அதிகாரி உபுல் சமிந்தவின் குடும்பத்திற்கு இழப்பீட்டு தொகையாக 4.2 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சார்பில் 2.5 மில்லியன் ரூபாயையும் இலங்கை காவல்துறை சார்பில் 1.7 மில்லியன் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. வெலிகம விருந்தகம் ஒன்றுக்கு அருகாமையில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது உபுல் சமிந்த உயிரிழந்ததுடன் மற்றொரு காவல்துறை உத்தியோகத்தர் படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலியிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட 6 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான கசிஸ் என்ற போதைப் பொருள் ஒரு தொகுதி சீதுவ பிரதேசத்தில் உள்ள பொருட்களை அகற்றும் நிலையம் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியிலிருந்து உணவுப் பொருட்கள் என்ற போர்வையில் கோமாகம் பிரதேசத்தில் உள்ள முகவரிக்கு அனுப்பப்பட்ட பொதியில் போதைப் பொருள் இருந்ததை சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவினர் கண்டுபிடித்துள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மனைவியின் மூத்த சகோதரனின் தலையில் கூடாரியால் தாக்கி கொலை செய்துவிட்டு கொலைக்கு பயன்படுத்திய கூடாரியுடன் சந்த கணவர் போலீசில் சரணடைந்துள்ளதாக கித்தொகம போலீசார் தெரிவித்துள்ளார்கள். போலீசில் சரணடைந்தவர் கித்தொகம பிரதேசத்தைச் சேர்ந்த 43 வயதுடைய நபராவார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் அதே பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய நபராவார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்தவர் சந்தகனவரை வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறியதை அடுத்து இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் சந்தகனவர் உயிரிழந்தவரது தலையில் கூடாரியால் தாக்கியுள்ளமையால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் புதிய விமான சேவையை ரஷ்யா ஏர்லைன்ஸ் 2024 ஜனவரி 1 முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனையடுத்து ரஷ்யாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான 4வது விமான சேவையாக இந்த விமான சேவை திகழ்கின்றது. இந்த ரஷ்யா ஏர்லைன்ஸ் விமான சேவையானது ரஷ்யாவின் மாஸ்கோவுக்கும் இலங்கையின் கட்டுநாயக்காவுக்கும் இடையே நேர அட்டவணையின்படி வாரத்தின் 4 நாட்கள் சேவையை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 உயர்தர பரீட்சை அட்டவணையில் புதிய மாற்றம் ஒன்று செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மாணவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர விண்ணப்பதாரர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதாவது இம்முறை புதிய பாடமாக கொரிய மொழி சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அட்டவணையில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பரீட்சார்த்திகளின் வசதிக்காக இந்த அட்டவணையை அனுமதி சீட்டிலேயே காட்டியுள்ளோம். அதனால் வேறு எந்த தகவலுக்கும் யாரும் செல்ல தேவையில்லை. அனுமதி சீட்டில் உள்ள அட்டவணையின்படியே பரீட்சைகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவிப்பதுடன் பழைய அட்டவணை குறித்து சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் அனுமதி சீட்டில் உள்ள அட்டவணையின்படி பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மதபோதகர் ஒருவரின் பேச்சை நம்பி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஒரே மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அல்லது உறவினர்கள் நண்பர்கள் என சந்தேகத்துக்கிடமான முறையில் பல மரணங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த சூழ்நிலையில் சிஐடி இந்த விசாரணைகளை தற்பொழுது ஆரம்பித்துள்ளது. கிறிஸ்தவ மதபோதகர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலேயே இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில அரசு சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி மின்சாரம், எரிபொருள், விமான நிலையம் மற்றும் துறைமுகம் தொடர்பான சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக மாற்றப்பட்டுள்ளன. சமூகத்துக்கு அத்தியாவசியமான சேவைகள் மற்றும் பொருட்களை வழங்கும் அனைத்து நிறுவனங்களும் மின்சாரம், பெட்ரோலியம், எரிபொருள், வெளியேற்றம் மற்றும் போக்குவரத்து, துறைமுகங்கள், விமான நிலையங்களிலிருந்து பொருட்களை சேமித்தல் ஆகியவை வர்த்தமானியில் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டு தடை செய்யப்பட்ட பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்த 7000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதில் 180க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இனிவரும் நாட்களில் தரமற்ற பொருட்களை உற்பத்தி செய்தவர்கள் சட்டவிரோதமான உற்பத்தி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுற்றுச்சூழல் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பதற்காக முன்மொழிவு முன்வைக்கப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த முன்மொழிவை இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை அமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மின்கட்டண திருத்தம் நுகர்வோருக்கு சாதகமான வகையில் அமையும் எனவும் இலங்கை மின்சார சபையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய விரிவான சீர்திருத்தங்களுக்கான நாடாளுமன்ற அங்கீகாரம் விரைவில் பெறப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்காவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதை தடுக்க கோரி யாழ்ப்பாண காவல்துறையினர் விடுத்திருந்த கோரிக்கையை யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. சட்டத்தை மீறாத வகையில் ஜனநாயக ரீதியில் எதிர்ப்பில் ஈடுபடுவதற்கான உரிமை உள்ளதாகவும் நீதிமன்றம் இதன்போது அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் டெங்கு நோய் பரவல் கடுமையாக அதிகரித்துள்ள காரணத்தினால் அங்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் துப்புரவற்ற இடங்களுக்கு சிவப்பு அறிவுறுத்தல் வழங்கும் செயற்பாடுகளும் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் டெங்கு நோயின் தாக்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சடுதியாக அதிகரித்திருப்பதனால் நீர்தேங்கி நுழம்பு குடம்பிகள் பரவக்கூடிய இடங்களை அடையாளங்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றை விரைவாக அழிக்கும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது. வட்டுக்கோட்டை காவல்துறையினரின் தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞரின் மரணத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் நால்வரின் விளக்கமறிகளில் எதிரிலும் 14ஆம் தேதி நீடிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு விடுத்துள்ளது. நேற்று வழக்கு நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட போது குறித்த இளைஞனின் பிரேத பரிசோதனை அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்போது காவல்துறையினரின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட காயங்கள் மற்றும் காவல்துறையினரின் கொடூரமான சித்திரவதைகள் காரணமாகவே குறித்த இளைஞன் உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் 21 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலதிகமாக இன்னும் ஒரு போலீசார் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவரையும் கைது செய்து உடனடியாக வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் அனைவரையும் எதிரிலும் 14ஆம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் சேவைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் ஊழியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர பணிப்புரை விடுத்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள சபையின் மின்சார பிரதான காரியாலயத்துக்கு முன்பாக நேற்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர் இதனை தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மின்சார சபையை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்காவுடன் இணைந்து காஞ்சன விஜயசேகர சதி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என மின்சார சபையைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா இன்று வடக்குக்கு விஜயம் செய்யவுள்ள நிலையில் வவுனியாவில் 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய அபிவிருத்திக்குழு கூட்டத்தை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் பங்கேற்க ஜனாதிபதி 5ஆம் தேதி வவுனியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது வவுனியா மாநகர சபை கலாசார மண்டபத்தில் வவுனியா மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் அபிவிருத்திக்குழு கூட்டம் ஜனாதிபதியின் பங்கேற்புடன் வவுனியாவில் இடம்பெற உள்ளதுடன் மாவட்டப்பட்ட முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அங்கு கலந்துரையாடப்பட உள்ளதாக மாவட்ட செயலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியோடு இணைந்திருங்கள். நன்றி.